ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அரியர் எக்ஸாமுக்கு பே பண்ண பசங்களுக்கு எல்லாருமே பாஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்குது. ஸோ அது சம்மந்தமாகவும், அதுக்கு அடுத்ததாக இப்போ ஒரு அப்டேட் புதுசாக கொடுத்துருக்குறாங்க, அது சம்மந்தமாக ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக வரக்கூடிய இந்த ஒரு பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலே உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அவருடைய பதிவில் தொடுத்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லா ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அரியர் வச்சிருக்கக்கூடிய பசங்க ஃபீஸ் கட்டியிருந்த பாசங்கன்னு சொன்ன அறிவிப்பு, அதுக்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அரியருக்கு ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு என்ன ஒரு நிலைமை அப்படிங்கிறத பெரிய அளவில் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்களும் கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் சொல்லும்போது எதை சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத பசங்களுக்கும் கருணை அடிப்படையில் அவங்களையும் பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு பல சூழ்நிலைகளால் கட்ட முடியாத இருக்கிறதுனால அவங்களுக்கும் அது மாதிரி எல்லா ஆல் பாஸ் அப்படி அளிக்கணுங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ இது சம்மந்தமாக தான் இன்னொரு பதிவு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் அந்த ஃபீஸை கட்ட வைக்கிறதுக்காக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக இன்ஜினியரிங் பசங்களுக்கு தனியாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும், ஃபீஸை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல் பரவிட்டு இருக்குது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்த அஃபிஷியல் தகவல் கிடையாது, இந்த நியூஸ் வந்து நம்ப தகுந்த வட்டாரத்துக்கு இடையில பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அரியர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கும் ஒருவித வாய்ப்பு அளிக்கப்படுமா அப்படிங்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வியாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த ரெண்டு நாளில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சரியான ஒரு பதில் அளிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஒரு வீடியோவும் 5 அல்லது 6 மணி நேரம் உழைப்புக்கு பின்னாடி தான் வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, பெரிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தரும். அதுபோல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு வேண்டுமானா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, அது மிகப்பெரிய உதவியை நம்ம சேனலுக்கு தரும். நம்ம சேனலில் இ சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஒரு நிறைய சீரீஸ் போட்டிருக்கிறோம். அதில் வந்து 10th சர்டிஃபிகேட் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐபாலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்கலேன்னா. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு, டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிருந்து அப்படின்னாலும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்குதுங்கிறத பற்றிய ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. வண்டியோடைய ஆர்சி புக்கு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு பதிவு நம்ம மொபைலில் இ சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். எல்லாமே ஐபாலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவை நான் போட்டேன். மற்றும் ஒரு முக்கியமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.